நான்கி படம் வந்து பட்டையை கிளப்பும் போது சமந்தாவோட புகழ் வந்து எங்கேயோ போச்சு. அந்த படத்துல ரொம்பவே அழகா இருப்பாங்க சமந்தா. சொக்கி போனாங்க இந்திய ரசிகர்கள். பாகுபலி இயக்குனரின் படம் அது. அந்த படம் தான் சீனிவாசராவுக்கு முதல் சமந்தா படம். அதுக்கு முன்னாடி சமந்தா படம் அவர் பார்த்ததே இல்ல. சீனிவாசராவ் ஆந்திராவின் ஓங்கல் பகுதியில வசிக்காரு. மென்பொருள் பணியாளர். ஈ படத்துக்கு அப்புறமா சமந்தா படத்தை தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. கட்டுனா சமந்தா மாதிரி ஒரு பொண்ணை தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு தீர்மானிச்சாராம். அவங்க வீட்லயும் நொந்து போயிட்டாங்க. கல்யாண புரோக்கர் கிட்ட சமந்தா முகத்தோற்றம் உள்ள பெண்ணை தேட சொல்லி அனுப்பியிருக்காங்க. புரோக்கரும் நொந்து நூலாகி தேட ஆரம்பிச்சிருக்காரு. சமந்தா பிறந்த நாளுக்கு சீனிவாசராவ் வந்து கேக் வெட்டி கொண்டாடுவாராம். ஏதாவது ஒரு ஹோட்டல்லையும் பார்ட்டி வைப்பாராம். இப்படி பைத்தியமா இருக்கிறது மீடியா நண்பர்கள் மூலமா பத்திரிகைகள்ல செய்தியா வந்து பரபரப்பாச்சு. ஒரு நாள் வயிறு வலின்னு மருத்துவமனைக்கு போயிருக்காரு. உடல் பரிசோதனை முடிவுல இறப்பை கேன்சர்னு தெரிஞ்சது. ஆடி போனாரு சீனிவாசராவ். குடும்பமே நொறுங்கி போச்சு. வீட்டிலே முடங்கியிருந்தார். எப்போதும் சமந்தா படங்கள் பார்த்தபடி பொழுத போக்குனாரு. கல்யாணம் வேண்டான்னு சொன்னவர் சாவறதுக்கு முன்னாடி சமந்தாவோட திருமணத்தை பார்க்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த விஷயம் சமந்தாக்கு தெரிய வர சமந்தா துடிச்சு போனாங்க. உடனடியா ஹைதராபாத் PRO மூலமா அவரை வர சொல்லிருக்காங்க. சீனிவாசராவுக்கு அவ்வளவு வழி துன்பம் இருந்தாலும் தன்னுடைய கனவு கண்ணியை பார்க்க போறங்கிற மகிழ்ச்சி. குடும்பத்தோட கிளம்பியிருக்காரு. ஏர்போர்ட்டுக்கு கார் வந்திருக்கு. ஆடி போனாங்க. பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மாலையில் வந்தார் கனவு தேவதை. முடியெல்லாம் கொட்டி போய் உருகுலைந்து போயிருந்தார் சீனிவாசராவ். கண் கலங்கி போனார் சமந்தா. கேக் வந்தது. அவர் முன் கேக் வெட்டி சீனிவாசராவுக்கு ஊட்டி விட்டார் சமந்தா. கதறி அழுதாங்க சீனிவாசராவ். அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு கூட்டி போயிருக்காங்க. அங்கும் சீனிவாசராவுக்கு ஏக மரியாதை. மூன்றாம் நாள் அவரை வழி அனுப்பி வச்சிருக்காங்க சமந்தா. அடுத்த 6 மாதங்கள்ல சீனிவாசராவ் இறந்து போனார். தகவல் தெரிஞ்ச சமந்தா கேரவன் வேன்ல போய் அமர்ந்திருக்காங்க. 2 மணி நேரம் கழிச்சுதான் வெளியே வந்ததா சொல்றாங்க. அந்த படம் முடிஞ்சதும் தன்னுடைய ரசிகர் நினைவா கேன்சர் நோயாளிகளுக்கு உதவ தனது தலைமுடிய கொடுத்திருக்காங்க. இதனால ஒரு படமே கையை விட்டு போச்சுன்னு சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படல அந்த மனிதம் நிறைந்த தேவதை. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.